ஹலோ, வணக்கம். சக்தி வயர் ஒர்க்ஸ். இப்போ நம்ம இந்த பிஸ்கட் கூட போடுறது பார்ட் ஒன்ல நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். சின்ன கூட தான் இது. இப்போ பாருங்கள், நான் முழுசாக ஒரு சைடு முடிச்சிட்டேன். நான் எப்படி போடுறது, அடி திருப்பி அப்படியே எப்படி நம்ம கூட வளர்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ மேலேயும் நம்மளுக்கு 9 வருஷம் வந்திருக்கு. இந்த மாதிரி 9 வருஷம் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 6 போட்டு அடுத்து இப்போ 3 போட்டுட்ருக்கேன். இது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு பாருங்கள். கூட ஒரு சைடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் எப்படி நம்ம சேர்ந்தாப்பில் வளர்த்துட்டு வர்றதுன்னு போடுறவங்களுக்கு தெரியும். பிஸ்கட் கூட போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நல்லா டிசைன் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம இப்போ 3 வருஷம் போடணும். நான் ஒவ்வொன்றையும் 3 போட்டுகிட்டே வந்தேன். இது மொதல் 6 போட்டேன் பெருசாக. நான் குறைஞ்சது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த மாதிரி போட்டுருவேங்க பிஸ்கட்டில் ஒரே நெட்டில். அப்போ தான் கூட டக்குன்னு மேலே உயரம் நம்மளுக்கு வரும். ரெண்டாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, சுற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த கூடையை வந்து. ரெண்டாக ஒவ்வொரு தடவையும் வயரை எடுத்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும். பெரிய கூடையெல்லாம் நிறையா நம்ம பிஸ்கட் தான் நான் அதிகமாக போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு. இப்போ வீடியோ போட்டதுலேருந்து நான் பெரிய கூடை அதிகமாக எடுக்கிறதில்ல. வேலை இந்த வேலையே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறனால பெரிய கூடையை. அதுவும் போக கொஞ்சம் கைவலி பிரச்சனையும் வருது. அதனால் சின்ன சைஸ் கூடைகள் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் குறைஞ்சது 12 இந்த மாதிரி தான் எடுத்து 4 கட்டு 4.5 கட்டு வர மாதிரி போடுவேன். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு சொத்துக்கு 8 கூட போட்டு வரணும் மேலே. அப்படி வந்தாவே 3 சுற்றி வர மாதிரி வரும். 8 போட்டாலும் 3 நம்ம திருப்பி கூடைய போடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பெரிய சைஸ் கூடைகள் தான் நான் அதிகமாக போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 3 எப்படி நேராக போடுறோன்னு பாருங்கள். சில பேர் சுத்து வயர் வச்சு போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படியே அந்த நேராக போட்டு வளர்த்துட்டு வர வேண்டியதான் கூட. அது மாதிரி வயர் வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 யோசித்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கூட ஆரம்பிக்கிறோம், எந்த சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டி முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அளவில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் போடும்போது ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உயரம் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். அதனால் நீங்கள் முதல் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இந்த சைஸ் 2 8 எடுக்கிறோம்னா அதான் அளவு. 8 3-4 திருப்பணும். 3-4 திருப்பணும். இல்லாட்டி அந்த ஒரு இது கூட்டினாலுமே மேலே இருக்க உயரம் 1 கம்மியாயிரும் நம்மளுக்கு. அப்போ அகலம் பெரியதாக இருக்கும், உயரம் கம்மியானால் கூடையோட அமைப்பு இருக்காது நம்மளுக்கு. அதனால் வெட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த சைஸ் தான் நம்ம கூட போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதவே கடைசி முடிக்க நீங்கள் போட்டு முடிங்க கூடைய. அளவு எடுத்ததுக்கு பின்னாடி சைஸை மாற்றாதீங்க கூடையோட. அகலம் ஒன்று சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உயரம் கிடைக்காது நம்மளுக்கு. என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் பேக்லாம் நீங்கள் சுத்து வயர் வச்சு போட்டால் தான் கரெக்டாக வரும். இதெல்லாம் வந்து லஞ்ச் பேக்குக்கு சரியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஒரு பர்ஸு இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறோம் பாருங்கள், நீட்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சுத்து வயர் வச்சு போடுறது தான் நிறையா அகலமும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இது பிஸ்கட் கூட ஒரு ஃபேன்சி ஐட்டமாக நம்ம வச்சுக்கலாம். பெரும்பாலும் இப்போ பிஸ்கட் கூட யாரும் போட மாட்டேன்றாங்க. இப்போ நான் 3 போட்டுட்டு வரேன் பாருங்கள். லாஸ்ட்டு இப்போ நான் போடுறதுலே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, வயர் வந்து பட்டையாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே குழியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் ஒரே மாதிரி தான், சேமாக தான் இருக்குது. எனக்கு வயர் ரெண்டுமே அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். ஆனால் நல்லாயிருக்கு, கூட வந்து கிரிப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம போடுற பொறுத்து தான் இருக்குது வயர். இது ரெண்டுமே நம்மளுக்கு பாருங்கள் ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்குது பாருங்கள். குழியாலாம் இல்லை, நடுவில் ரொம்பவும் குழியாகவும் இல்லை.
அந்த வகை தான் நான் யூஸ் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ மூணு இது போட்டேன் பாருங்கள். அடுத்து இதில் ரெண்டு வரும், இதில் ஒன்று வரும், அவ்வளோதான், சமமாயிடுது கூட. அடுத்து நம்ம உள்ளே சொருகிட வேண்டிதான். இப்போ 7 வருஷம் 8 வருஷம் போடும்போது நம்மளுக்கு என்னென்னா இந்த கேப் அதிகமாக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒரு சிலர் கூட போட்டுறது இந்த கரெக்டாக நம்ம 7 வருஷம் 8 வருஷம் ஏற்றி போயிட்டு அடுத்து இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த கேப் அதிகமாக விட்டுறீங்க. அது என்ன காரணம்னா, நீங்கள் இந்த வயரை எடுத்து போடும்போதே நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு ஒட்டி பிடிச்சிக்கிட்டு போடுங்க, பக்கத்தில் பிடிச்சிக்கங்க வயரை வந்து. இப்படி பிடிச்சு போடுங்க. போடும்போது கொஞ்சம் அங்கே நல்லா லூஸ் தெரியுது பாருங்கள். லூஸ் தெரிகிறப்ப இங்கே மேலே இருக்க வயரை இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் அது போய் கரெக்டாக அந்த கேப்பில் ஃபுல் பண்ணிக்கும். இந்த ஒரு முடிச்சு மட்டும்தான் நம்ம எதனாலனா இங்கேருந்து நம்ம போயிட்டே இருக்கனால இது கரெக்டாக அந்த மடங்கிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். சுத்து முடிச்சு வரும்போது தானே நம்ம இங்கே வந்து ஆரம்பிப்போம், அதுக்குள்ளே இந்த பட்டன் வந்து கொஞ்சம் மடங்கிக்கும், அதனால தான் அந்த கேப் விழுகிறது. அதுக்கு தான் நம்ம இந்த டைட் பண்ணிக்கணும் கொஞ்சம். இந்த மேலே நம்ம பிடிச்சிருக்க வயரை லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே இது பண்ணுறோன்னே தெரியாது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்மளுக்கு செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் அதை மட்டும் நம்ம கவனம் வச்சுக்கிட்டோம்னா போதுங்க. நீங்கள் போடுறதெல்லாம் அழகாக இருக்குது, நான் போட்டால் அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாகவும் நான் இவ்வளோ வருஷம் போட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு போட்டோம், சரியாக வந்துருச்சு. அடுத்து இங்கே ஒன்று தான் போட போகிறோம். இப்போ இது கடைசி பட்டன் நம்ம போடுறோம். இந்த கூட சுத்தல முடிய போகுது. போடும்போதே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்காண்டி நான் ஒவ்வொரு வயராக இழுத்து விட்றேன்னா, அப்படி இழுத்து விடும்போது இது போய் கரெக்டாக இது நாலு இதுவுமே நம்ம 4 வயர் உள்ளே கொடுத்து வர்றோம்ல, அதனால் கரெக்டாக போய் செட் ஆகும். அதனால தான் நான் ஒவ்வொரு வயராக இழுத்து விட்றேன் பாருங்கள். கூட முடிஞ்சிருச்சு. சொருகி விட்றதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு பிஸ்கட் கூடலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதிலையும் கூட பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு கூட முடிஞ்சது. நான் நம்ம உள்ள ஒரு 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுட்டு கைப்பிடி போட வேண்டிதான். கைப்பிடி என்னை பொறுத்த முடிக்கும் கேட்டிங்கன்னா, இதுக்கு முறுக்கு கைப்பிடி கரெக்டாக வரும். தென்னை மர கைப்பிடின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பிஸ்கட் கூடைக்கு செட் ஆகும். ஆனால் இது எனக்கு கேட்டிருக்கவங்க உருட்டு கைப்பிடி தான் கேட்டிருக்காங்க. நான் அது மாதிரி தான் போட போகிறேன். ரெண்டு கலர் வயர் வச்சு உருட்டு கைப்பிடி கேட்டிருக்காங்க, அது மாதிரி நான் போடுறேன். கைப்பிடியெல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ, அதையும் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்க்கலாம். அதில் தனித்தனியாகவே எடுத்து போட்டிருக்கேன் நான். இது பிஸ்கட் கூட நம்மளுக்கு 2 பார்ட்டில் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. மெஷர்மெண்ட்டு எல்லாமே போடுறது எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபினிஷிங் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை சொருகி விடுறது எப்படின்னா பாருங்கள், எல்லா வயரையுமே ஓரளவுக்கு இப்படி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த இன்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ட்ரெண்டு இங்கே ட்ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடு இருக்க 2 வயரை உள்ளே சொருகுவேன். அதுக்கு எப்படின்னா, இந்த மேலே இருக்க ஒரு கோடை விட்டுட்டு அடுத்து இருக்கிறதுல
அந்த பட்டன்லேயே ஒரு ஃபஸ்ட்டு இருக்க இந்த சீக்வல்ட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் மேலே இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறதுல சொருகணும். அங்கிட்டு போகிறப்ப நம்ம வரிசையாகவே சொருகிக்கலாம். பார்த்திங்களா, ரெண்டையும் உள்ளே விட்டுருக்கேன். அதே வரிசையில் தான் நம்ம அடுத்து லெஃப்ட் சைடு இருக்க ரெண்டையும் சொருக போகிறேன். சொத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்கு சொருகி விட்டுக்கோங்க. அடுத்து அடுத்தாப்பில் போடுறப்ப நாலு இது மூணு இது உங்கள் குறைஞ்சது நாலு இதுலனாலும் இந்த பிஸ்கட் முடிச்சுக்க சொருகணும். நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சொருகி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு உள்ளே போயிடும் வயர், நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இருக்க ரெண்டு வயரையும் எடுத்து இந்த இதில் நான் சொருக போகிறேன். இந்த கீழே இருக்குது பாருங்கள் அந்த இதில். பார்த்தீங்களா, அடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்க ரெண்டு வயரையும் சொத்துக்கும் ஒவ்வொரு இது சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, மூணு இது நான் உங்களுக்கு உள்ளே சொருகி விட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இருக்கிறத ஃபுல்லாக சொருகிட்டு சென்டர் பார்த்து கைப்பிடி போடுங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கரெக்டாக இது தான் சென்டர். இப்போ அடியிலேருந்து பார்க்கணும் நம்ம. இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த சேண்டெல்லாம் நடுவில் இருக்க முடிச்சு அதிலேருந்து இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி வரணும். இது தான் சென்டர். இப்போ இது ரெண்டுக்கும் ஒன்று ஒன்று சைடில் விட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து மூணாவது முடிச்சு அதுலேருந்து மேலே மூணாவது முடிச்சுலேருந்து கீழே ஒரு ரெண்டு முடிச்சு தள்ளி நான் கைப்பிடி ஆரம்பித்து போட போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வேறு கூட ஆரம்பிப்பேன். அப்போ கூட அந்த கைப்பிடி முடித்ததை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.